ராஜி நிலா முகில் பிலிம்ஸ் வழங்கும் மாயநதி ஜனவரி 31 முதல் உலகமெங்கும் திரையில். இந்த 5 ஆண்டுகளில் வந்து ஆய்வின்படி 81,000 குழந்தைகளுக்கு மேலே தற்கொலை பண்ணி இருந்துட்டாங்க. எல்லாம் மாணவர்கள். தேர்வை எதிர்கொள்ள அச்சம், தேர்வுக்கு பின்னாடி வந்த தோல்வி, இது எல்லாமே வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு தோல்வி தான். இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கே நமக்கு வந்து இந்த தோல்வியை தாங்குகிற முதிர்ச்சி மனப்பக்கம் வராத போது, இப்போ நீங்கள் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு பகுத்தறிவு கொண்டு வருவது எவ்வளவு தூரம் மனச்சிதைவை ஏற்படுத்தும், அந்த தோல்வியை நம்ம பிள்ளைகள் எப்படி எதிர்கொள்ளுங்கிறத முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இதில் நம்ம தமிழக அரசுக்கு கேட்குறது, மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையனை ஏற்ற நம்ம என்ன பண்ணுறது, இந்தியாவில் இன்னுமே அந்த கல்விக் கொள்கையை முழுமையாக ஒரு வரையறுக்கு கொண்டு வரப்பட்டு செயலாக்கம் வர்றதுக்கு முன்னாடி, பிற மாநிலங்கள் எதுவுமே இதை செயல்படுத்த தொடங்காததுக்கு முன்னாடி தமிழகத்தில் அவசர அவசரமாக இந்த 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு கொண்டு வர வேண்டிய தேவை என்ன வருது? நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு மூத்த மனநல மருத்துவர் ஐயா ருத்ரன் அவர்கள் தன்னிடத்தில் வந்த பெற்றோர்கள் தாய்மார்கள் அழைத்துட்டு வர்ற குழந்தையெல்லாம் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து என் பிள்ளைகள் சரியாக படிக்கலேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் பொதுத்தேர்வை எதிர்கொண்டு போது அது எவ்வளோ பெரிய மனச்சிதைவை ஏற்படுத்தும்? நீங்கள் 6 வயது குழந்தையை 10 வயது குழந்தையை உடல் ரீதியாக வன்புணர்வு செய்து கொலை செய்வது துன்புறுத்துவது எப்படியோ அப்படி தான் இந்த தேர்வு என்பது மன ரீதியாக நம் பிள்ளைகளை சிதைக்கும். இதுவும் ஒரு வன்கொடுமை தான். இதை இப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்துகிற தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் யாராவது ஒருவர், நீங்கள்லாம் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதி தான் வந்தீர்களா? இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய மேதைகள் பேரறிஞர்கள் உருவாகியிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் பொதுத்தேர்வு எழுதி தான் வந்தார்களா? இது ஏன் இந்த முறை தேர்வு தேர்வுன்னு, மருத்துவமாக தேர்வு, நீட்டு, எக்ஸிட்னு எல்லாத்துக்கும் தேர்வு தேர்வு தேர்வுனா, இந்த நாட்டை ஆளுகிற அல்லது ஆளுகிற தகுதியை பெறுகிற சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை அமைச்சர் பெருமக்கள், முதன்மையான அமைச்சர்கள் யாராவது ஒருவர் இதில் நுழைவுத் தேர்வு, எக்ஸிட் தேர்வு இதில் ஏதாவது தேர்வு எழுதி நீங்கள் தகுதியை பெற்று வரீங்களா? என்ன இது? இது இதெல்லாம் வந்து இந்த தேசத்தில் வந்து இதையெல்லாம் பேசுவது அர்த்தமற்றது. ஏன்னா இவை விதையவே வித்தவர்கள், விதைவே தக்காளி விதை, சுரக்காய் விதை, பூசணி விதை, நெல், இது இப்போ எல்லா விதைகளையுமே அந்நிய முதலாளிகளுக்கு வித்தவர்கள். தேசத்தின் பிஞ்சுகளை இவர்கள் கூறுபட மாட்டார்கள் என்று நம்ம நினைப்பது பைத்தியகாரத்தனமானது. பல முறை எடுத்து பேசியாச்சு, இது தேவையற்றது, கைவிடுங்கள் என்று. நாங்கள் கேட்பது சுவரில்லாத கல்வி, தேர்வில்லாத தேர்ச்சி. 8ஆம் வகுப்பு வரை தேர்வே தேவையில்லை. 9ஆம் வகுப்பில் ஒரு மாதிரி தேர்வு வைங்க. ஏன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இருப்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டதுனால 10ஆம் வகுப்பில் இதுபோல தான் தேர்வு வரும் என்பதை காட்டுவதற்கு நம் பிள்ளைகளுக்கு ஒரு 9ஆம் வகுப்பில் மாதிரி தேர்வு வை, அதுவே போதுமானது. இப்படி முறையில் தான் பல மேதைகள் உருவாகியிருக்கிறாங்க. இன்றைக்கி தென்கொரியா தான் உலகத்திலே வந்து கல்வியில் முதலிடத்தில் இருக்குது. 8 வயதில் தான் தன் பிள்ளையை 1ஆம் வகுப்பிலே சேர்க்குறாங்க. நீங்கள் அந்த வயதில் பொதுத் தேர்வு எழுத பிள்ளைகளை கூட்டிட்டு, இது எப்படி? அது அதிகாரங்கள் வந்து நிரந்தரமானது என்று நினைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு திட்டங்களை செயல்படுத்த துடிப்பது தான் நமக்கு வேடிக்கை. தமிழகத்திற்கு வந்து முதலிடம் கொடுத்தவங்க அதை விடுங்க, அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க முன்னாடி வச்ச பிரச்சனை வந்து ரொம்ப உயிர்ப்பானது, ரொம்ப அவசியமானது. அதுக்கு என்னுடைய பதில் பெறணும்னு நினைச்சது சரி. இது தவிர்த்து மத்திய அரசு வந்து அரசு ஆமாம், இதை இதை வந்து நீங்கள் இப்போ ஊடகத்தின் மூலமாக இந்த செய்தியை கேட்கிறவர்கள் அல்லது பார்க்குற மக்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா நீங்கள் குறிப்பு 1, 2, 4 இந்த தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுலேருந்து அரசுக்கான தேர்வில் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது தெரியுது. இப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்போ அதில் நடவடிக்கை எடுங்கன்னா ஏற்கனவே வந்தவர்கள் காவல் ஆய்வாளர் அதாவது இன்ஸ்பெக்டர் அளவுக்கு வந்துட்டாங்க, அவங்க பல கோப்புகளில் கையெழுத்துட்டுருக்குறாங்க. இப்போ நடவடிக்கை எடுத்தால் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. அப்போ எவ்வளவு காலமாக இந்த தவறு நடந்துச்சு? இப்போ ஒரு பகுதியில் இதுவுமே எப்போ தெரிய வருது, எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் ஒரு தேர்வு மையத்தில் மட்டும் அதிகப்படியான உறுப்பினர்கள் தேர்வாயிருக்கிறாங்களே அப்படின்னு அச்சம் சந்தேகம் வந்த பிறகு மாணவர்கள் கொடுத்த குற்றப்பதிவின் அடிப்படையில் தான் அந்த விசாரணை தொடங்குது. அப்போ அது எவ்வளோ காலமாக நடந்திருக்கும்? அப்போ தகுதியற்ற நீங்கள் எல்லாத்துக்கும் தகுதி தகுதின்னு உங்கள் தேர்வே தகுதியற்றவர்களை உருவாக்குவதாக இருக்குது. இப்போ நீட்டு தேர்வுன்னு எடுத்துக்கிடுங்க, அதில் எத்தனை பேர் ஆள் மாறாட்டத்தில் தேர்ச்சி பெற்றதை நம்ம பார்த்தோம், படித்தோம். இப்போ ஆள் மாறாட்டம் செய்து தேர்ச்சி பெற்று வந்த மாணவர்களை கைது பண்ணுங்களே ஒழிய, இந்த மாணவர்களுக்கு பதிலாக தேர்வு எழுதியவர்களை ஏன் கைது செய்யலை? அவர்கள் படங்கள்லாம் வெளியானதில்லை, அவர்களையும் கைது செய்யலை.
அவன் நாளைக்கு இன்னொருத்தருக்காக போய் தேர்வு எழுத மாட்டான்னு என்ன நிச்சயம், என்ன உறுதி இருக்குது? அப்போ நீங்கள் தேர்வின் மூலமாக போலிகளை, தகுதியற்றவர்களை, மேலும் மேலும் தகுதியற்றவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களே ஒழிய தகுதியானவர்களை. இது ஏன்னா நாடு ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிட்டதுனால எல்லாமே பணம், எல்லாமே வியாபாரம். ஏன்னா இது ஒரு சந்தை, வர்த்தகமயமாக்கப்பட்ட ஒரு நாட்டில் வந்து எல்லாமே லாப தேவையை நோக்கி தான் நகர்வாங்க. அதனால் பாருங்கள், நான் 15 லட்சம் ரூபா பெற்றுட்டு அவருக்கு உதவுனேன்னு ஒரு பணியாளர் சொல்கிறார். இது எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள். அப்போ உண்மையிலேயே படித்து நேர்மையும் உண்மையுமாக தேர்வு எழுதுகிறவனுக்கு என்ன மதிப்பு இருக்குது? இந்த நாட்டை உளமாற நேசிக்கிற ஒருவனுக்கு, நான் தான் அதிகாரியாக வந்து நேர்மையான முறையில் பணியாற்றணும்னு நினைக்கிற ஒரு மகனுக்கு, ஒரு மகளுக்கு என்ன மரியாதை இருக்குது? இது மேலும் மேலும் வெறுப்புணர்வை உள்ளுக்குள்ளே வளர்த்து தேசத்தின் மீது பெரும் வெறுப்பை ஏற்படுத்துமே ஒழிய அதுதான் தீவிரவாதம் மாதிரி, ஒரு பயங்கரவாதம் மாதிரி ஒரு கொடுஞ்செயலில் போய் நிறுத்தியிருக்கு தேசத்தின் பிள்ளைகள். இந்த குரூப் ஒருத்தரில் பிற மாநில மாணவர்கள் வந்து தேர்வு தெரியுது, அதுதான் அப்படி வந்துடும் சொல்லி தான் நம்ம இந்த முறைகளை ஒழிக்க சொல்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ நீட்டு இதெல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிக மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிற மாநிலம் நம்ம தான். ஆனால் நம்ம பிள்ளைகள் எத்தனை பேர் படிக்கிறாங்கங்கிறதான் பார்க்கணும். இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது நம் மண்ணின் மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு மருத்துவ வசதிக்காக கொண்டு வரப்பட்டது, இந்த மண்ணின் மக்களின் காசில். ஆனால் அது யார் படித்து பட்டம் பெற்று போகிறாங்கன்னு பாருங்கள். இது மாதிரி நடந்துடும். இப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டில் எல்லா மாநிலத்திலையும் தமிழர்கள் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் அந்த ரேஷன் கடைக்கு முன்பு நாங்கள் வரிசையில் நின்னால் எங்களை உதைப்பார்களா, பொருள் கொடுப்பாங்களான்னு பாருங்க, அடித்து விரட்டுவார்களா, பொருள் தருவார்களான்னு பாருங்க. நீங்கள் பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு நீங்கள் வரிசையில் நின்று வட இந்தியர்கள் வாங்கினதை தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் எந்த மாநிலத்தில் நாங்கள் போய் நின்று ரேஷன் பொருள் வாங்க முடியும்? ஏற்கனவே இருக்கிற பொருளே எங்களுக்கு பற்றாக்குறையில் இருக்குது, பகிர்ந்து வைத்து கொண்டிருக்கிறாங்க. என் மக்கள் காத்து கொண்டிருக்காங்க, போயிட்டு மண்ணெண்ணெய் கிடைக்கல, பருப்பு கிடைக்கல, அரிசி கிடைக்கல வந்து கொண்டிருக்கும்போது 2 கோடி பேர் வட இந்தியை ஏறிட்டான். இப்போ அவன் வந்து எனக்கு முன்னாடி என் பொருளை வாங்கிட்டு போயிட்டான், நீங்கள் அதே அளவு பொருளை தான் விநியோகிக்கிறீங்க. கூடுதலாக வேற ஒருத்தர் வெளி மாநிலத்துக்காரன் உள்ளே வந்திருக்கிறான். இப்போ எங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்படும்? இதில் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுனா ஒரே நாடு என்பதை ஏற்கிறார்களா இவர்கள்? இந்தியா ஒரே நாடு தானா? பல நாடுகளின் ஒன்றியமா இல்லையா? இது இந்த இடத்துலையே நம்ம வந்து மாநில உரிமைகளை கொலை செஞ்சு புதைச்சிட்டோம், விட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது பேசுறதுல பயன் இல்லை. சரிங்க சார்.